ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தூத்துக்குடியில் எங்கள் வேட்பாளர் திரு என் சுந்தர் அவர்களை ஆதரித்து டார்ச் லைட் சின்னத்தில் இங்கே வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுல, அதுவும் கோயிலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, அந்த மாற்றம் எங்களால் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இன்று மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுடனும் ஐஜேகே திரு பச்சை ரவி பச்சமுத்து அவர்களுடையும் நாங்கள் கை கோர்த்து இணைஞ்சு ஒரு மாற்றத்துக்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். இப்போ வந்து நீங்க அந்த அதிமுக எதிராக எப்படி பிரச்சாரத்தை, என்ன வியூகத்தில் பிரச்சாரத்தை? எங்க இப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாங்களும் டிராவல் பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம். இனிமே ஒரு மாற்றம், இதை மாற்றம் நினைச்சு தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கட்சியே ஆரம்பித்தோம். அந்த மாற்றத்துக்கான ஒரு புது முயற்சியை, ஒரு நம்பிக்கையோட ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறோம். அது வெற்றி பெற நம்ம வாழ்த்துவோம். மேடம், தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆண் வாக்காளரோட 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் பதவி புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன? கண்டிப்பாக இந்த வாட்டி பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் முதல்ல பாதிக்கப்படுறது பெண். அதாவது டீசல் விலை உயர்த்ததுலேருந்து பெட்ரோல் விலை உயர்றதும், கேஸ் விலை உயர்றதும், அந்த காய்கறி அது இது எல்லாமே விலை ஏறிடுதில்ல. ஸோ முதல்ல பாதிக்கப்படுறது அந்த பெண் தான். ஸோ அந்த பெண் வந்து மனசில் வச்சுக்கொண்டு, அந்த பெண் மனதில் வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த முறை இந்த பிரச்சாரத்தை நாங்கள் பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த டெஃபினட்டாக இந்த டார்ச் லைட் வந்து ஒரு வெளிச்சத்தை கண்டிப்பாக பெண்களோட வாழ்க்கையில் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் பாடுபடுவோங்கிற ஒரு உறுதியோடு நாங்கள் கூறி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். இரண்டு கூட்டணிகளும் போட்டு போட்டு இலவசங்களை அறிவிச்சுட்டே இருக்குது. இது வந்து இந்த என்னுடைய தொழில் பாஷையில் சொல்லணுன்னா, சினிமா தொழிலோட பாஷையில் சொல்லணுன்னா, ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, 5வது நாள் போஸ்டர் அப்படின்னு. அது பக்கத்தில் இன்னொருத்தர் இன்னொரு பெரிய போஸ்டர் அடிப்பாங்க, இன்னும் வித்தியாசமாக. அந்த மாதிரி இவங்க போட்டி போட்டு வந்து நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் 2011 ரொம்ப தூரம் போவேண்டாம், 2011 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2 ஏக்கர் நிலம் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம், எதுவும் செய்யலை. செல்ஃபோன் சொன்னாங்க 2016, அதுவும் இந்த மாதிரி சொல்கிற வாக்குறுதிகள் எதுவுமே அவங்க செய்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ கடன் சுமை வந்து தமிழ்நாடு வந்து சுமந்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் மீறி எப்படி செய்ய போகிறாங்கங்கிறது அவங்க எதுவுமே விளக்கம் கொடுக்கவில்லை. நாங்கள் தெளிவாக இந்த கூட்டணி, அதாவது மக்களின் முதல் கூட்டணி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இலவசங்கள் வந்து எது தேவையோ மக்களுக்கு அது கொடுக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோன்னா, இப்போ கொரோனா வந்து 2வது சுற்று வந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எல்லாருமே வீட்டில் இருந்து வேலை செய்யணும், படிக்கணும், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம், அப்புறம் வைஃபை கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து மீன் எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதாவது தூண்டில் வாங்கி கொடுத்து மீன் பிடிக்க சொல்லிக் கொடுக்கலாம். மீனே கையில் பிடிச்சி கொடுத்தா அப்புறம் மனிதனோட முன்னேற்றத்துக்கு எந்த வழியும் வகுப்பாமல் நாங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருப்போம். ஆமாம், அது வந்து எங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா காலம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தனால இந்த 10 நாளில் வந்து நாங்கள் எங்கள் தொகுதியை பார்த்துக்கிட்டா, இப்போ சுந்தர் போன்ற ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய வேட்பாளர், அவர் மாதிரி அடுத்தவங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணாதான் உண்டு. இப்போ நான் ஒரு தொகுதிக்குள்ளே இல்லாட்டி சரத் சரம் ஒரு தொகுதிக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா வெளியே வர முடியாது, உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த வாட்டி சமத்துவ மக்கள் கட்சி வந்து தனித்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த போட்டியே போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்காக நாங்கள் இந்த தேர்தலில் வந்து எதிர்கொள்கிறோம். அடுத்தது எம்பி எலெக்ஷன் எல்லாம் இருக்கேன், அதிலெல்லாம் எங்கே இல்லாமல் நாங்கள் போயிட போகிறோம் சார்.